கற்பதற்கு தகுதியான நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். எண் மற்றும் எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இருவகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர். கண்களை உடையவர் என்று உயர்வாக கூறப்படுபவர் கற்றவரே ஆவர். கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர் ஆவர். மகிழ்ச்சி அடையும்படியாக கூடி பழகிவிட்டு இனி அவரை எப்போது காண்போம் என்று வருந்தும்படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும். பணக்காரர்களின் முன் வறியவர்கள் நிற்பது போல கற்றவர் முன் தாழ்ந்து நின்று கல்வி கற்றவரே உயர்ந்தவர் ஆவர். கல்லாதவர் தாழ்ந்தவர் ஆவர். மணற்கேணி தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும். அதுபோல் மக்களுக்கு கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு பெறுவோம். கற்றவனுக்கு எல்லா நாடும் தம் நாடாகும், எல்லா ஊரும் தம் ஊராகும். எனவே ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலம் கழிப்பது ஏன்?
எழுமையும் ஏமா புடைத்து ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு ஏழு பிறப்பிலும் உதவும் தன்மை உடையதாகும். தாம் இன்பமடைவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்கல்வியையே விரும்புவர். கல்வியே ஒருவனுக்கு அழிவில்லாத செல்வமாகும். கல்வி தவிர இதர பொருட்கள் எல்லாம் கல்வியைப் போன்று சிறப்புடைய செல்வம் அல்ல.